சுற்றம்பலம். கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் மோப்பிரிபாளையம் எம் பாப்பம்பட்டி அன்னை பராசக்தி கரியகாளி அம்பிகையினுடைய யாகசாலையிலே கும்பாபிஷேகத்திலே மூன்றாம் நாள் மூன்றாம் கால யாக வேள்வி. இது மாலை மாசில் வினையும் மாலை மதியம் இனிய பொழுது மாலை பொழுது பிரதோஷ காலம் என்று சொல்வார்கள். அந்த மாலை பொழுதிலே அம்பிகை பராசக்திக்கு இந்த மூன்றாம் கால யாகத்திலே கலச வடிவமாக வீற்றிருக்கக்கூடிய அன்னை பராசக்திக்கு நவசக்தி அர்ச்சனை. அனைத்து சிவாச்சாரியார்களும் ஒன்று சேர்ந்து பராசக்தியினுடைய அந்த கலசத்திலே நல்ல தூய்மையான பூமலர்களை கொண்டு சகஸ்ரநாம அர்ச்சனையை செய்து வருகிறார்கள். நவசக்தி அர்ச்சனையானது செய்யப்படுகிறது. அதேபோன்று இந்த யாகத்தினுடைய மகா பூர்ணாகுதியானது அனைத்து யாக குண்டங்களிலும் அந்த கரிகாளி அம்மனுக்கு மட்டும் 33 யாக குண்டங்கள் இங்கு அமைத்திருக்கிறது. அனைத்து யாக குண்டங்களிலேயும் ஒரே நேரத்திலே பட்டு வஸ்திர சமர்ப்பணம், பட்டு புடவை அம்பிகைக்கு யாகத்திலே அனைத்து சிவாச்சாரியார்களும் ஒன்று சேர்ந்து சமர்ப்பிப்பார்கள். அனைவரும் இந்த மூன்றாம் கால யாகத்தினுடைய நவசக்தி அர்ச்சனை மகா பூர்ணாகுதி. இந்த வேதங்கள் சொல்லுது சர்வம் வை பூர்ணாகுதிஹி என்று. அனைத்து நற்பயன்களும் நமக்கு கிடைக்கக்கூடியது. யாகம் 2 மணி நேரம் நடக்குது. அந்த 2 மணி நேர யாகத்திலே அருள் சுரக்கக்கூடிய நேரம் என்று சொன்னால் அது பூர்ணாகுதி நேரம். அந்த பூர்ணாகுதி நேரத்திலே நடக்கக்கூடிய சமர்ப்பிக்கக்கூடிய பராசக்தியே உனக்கு அர்ப்பணம் என்ற மனப்பான்மையோடு எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த சிவாச்சாரியார்கள் யாகத்திலே சமர்ப்பிக்கக்கூடிய பொருளை மனதிலே சிந்தித்து அந்த பொருளை சமர்ப்பிக்கக்கூடியதை வழிபாடு செய்யும் பொழுது அந்த அன்னையினுடைய அருளாலே நாடெங்கும் சுபிக்ஷம், அனைவருக்கும் மனமேன்மை, மன நிம்மதி, குடும்ப ஒற்றுமை போன்ற அனைத்து நற்பலன்களும் நல் மக்கட்பேரும் 16 செல்வங்களும் பெற்று நீடு இனிது வாழ பராசக்தியை பிரார்த்தித்து பூர்ணாகுதி புடவையை அனைத்து யாக குண்டங்களிலும் சமர்ப்பிக்கிறார்கள். அனைவரும் கண்டு இன்புற்று அருள் பெறுக. திருச்சிற்றம்பலம். அஷ்டௌ ப்ராஹ்மணான் சம்யக் க்ராஹயித்வா சூராய தாவ பிந்தவே தனமோ பர்ணினே சமரோசினே
Okay.
கண்டி கலசங்கதாயே நமஹ ஆத்மி சந்திரவிப்ராஜ தலிங்க ஸ்தல சோபிதாயே நமஹ மங்கள்ய கிரஹ தோரண செல்லிகாயே நமஹ லக்ஷ்மி பரிவாஹ ஜனன்மீ நாபலோஜனாயே நமஹ நவசம்பக புஷ்பாபநாசாதண்ட விராஜிதாயே நமஹ ஆதங்கயுகலே பூத தமணோடும மண்டலாயே வித்யாங்குராகாத துஜபக்தி த்வயோஜ்வலாயே நமஹ கற்பூர வீடி காமோத சமாகர்ஷதி மாதுரிய விநேகேமரத்னமணி ரோமாஜத்வஜாஜி நம சிவாதீன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 வா
పురస్కృతాయై నమః జ్వాలామాలికా క్షిప్రాణహరణ వారాహి వీర్యనందితాయై నమః ప్రత్యక్షవర్ణ్యై నమః కరాంగులేన కోత్పన్న నారాయణ దశాకృత్యై నమః కామేశ్వరాస్త్ర నిర్దగ్ధ సభండాసర శూన్యకాయై నమః ఆదిమహా 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 ఆదిమహా
ஒரே சக்திக்கு 33 யாக குண்டமும் பரிவார தெய்வங்கள்
உதாரணமாக
நான் என்ன
ولكنك تجد انك 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 تجد
I'm gonna
مدرسة 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 துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில்
ಕೋಟಿ ಗುರುಮಹ ಸನ್ನಿಧಾನಂ ಶಿವಶ್ರೀ ಸರವಣ ಮಾಣಿಕ ಗುರುಸ್ವಾಮಿಗಳ ಅವರೇ திருக்கோயில் விழாக்குழுவின் சார்பாகவும் இந்த யாக வேள்வியிலே விநாயகப் பெருமான் முதலான 33 தேவர்களும் இங்கு இடம்பெறி இருக்கின்றார்கள். அங்கே இந்த ஆனந்த பைரவியராகவும் பிராட்டியுடைய திருவடிகளை விண்ணப்பம் செய்யப்படுகிறார். எப்பொழுதும் ஒவ்வொரு யாகசாலை பூஜைகளிலே கால பூஜைகளிலேயும் இந்த உபசார வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல நேரம் அப்படிங்கறத நம்முடைய வடமொழி சொல்லும் வசந்த சந்தர்ப்பம் அப்படின்னு. அப்படியான வசந்த சந்தர்ப்பம் என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த எந்த ஒரு உட்காந்து நேரத்திற்கும் கடைசி காலத்துக்கு முதல் காலம் ரொம்ப விசேஷமாக செய்யப்படும். நம்முடைய இந்த மகாபூர்ணா அவதி 33 யாக குணங்களிலேயும் பட்டு புலவைகளெல்லாம் சமர்ப்பித்து நம்முடைய சாமிகள் வரக்கூடிய அந்த நேரம் அதற்கு தக்கவாறு நாம் அனைத்தும் உணவே திட்டமிட்டு பூர்ணாவதி எல்லாம் செய்து சாமிகள் வந்தா அந்த நேரத்திலே திருமணிகளெல்லாம் நிறைவு செய்து அவள் வந்தவுடனே ஆசீர்வதியானது துவங்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடும் அதற்கு தக்கவாறு ஏற்பாடுகள் எல்லாம் செய்து இந்த இரண்டானது 3 கால யாகமானது அந்த வசந்த சந்தர்ப்பத்திலே பராசக்தியும் நம்முடைய பூர்ணாதனமாகிய இந்த அதுலமான மகாபிரமாவுடைய கொங்கு மண்டல குளம்பு ஜெகத்துரு தட்சிணாமநாய சாபமாக இருக்கக்கூடிய மாணிக்கவாசக பெருமானுடைய திருமணாலய குடும்பப்பட்டியை கல்யாணமுடைய ஆலயம் குருமகாசிரான் அவர்கள் இங்கே பராசக்தியோடு அமர்ந்து ராக தாளங்களும் கணபதி தாளங்கள் எல்லாம் ஆனந்தமாக பராசக்தியோடு கூடிய அவர்களும் கேட்டு மகிழ்ந்தார்கள். இந்த அதுலமான நல்ல ஒரு நேரத்திலே நம்முடைய ஆதாரமாகிய மாணிக்கவாசகர் பாதாரவிந்தம் பயிலும் பட்டு செய்த சீதாரெல்லாம் விலகி ஞானோதயம் என்பது கூடியவிலே நீங்கள் வாங்கிக்கிறாங்க. நமக்கெல்லாம் ஞானோதயத்தை அருள் செய்ய வருகின்றிருக்கக்கூடிய குருமாசிரியான் அவர்களுடைய புனார் திருவடிகளை வணங்கி பிரார்த்தித்து மனித வருகை என வரவேற்று மகிழ்கிறோம். அவர்கள் இப்பொழுது அமர்ந்து நமக்கெல்லாம் ஆசி வழங்கி இருக்கிறார்கள். ஆயினாலே தயவு செய்து பந்தலிலே அமர்ந்து இருக்கக்கூடிய அனைத்து மெய்யர்களும் அமைதியாக இருந்து சுவாமிகளுடைய ஆசிரியை கேட்டு மகிழ்ந்து பராசக்தியுடைய திருவுருவை கல்லாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது தொடர்ந்து சுவாமிகளிலும் சில நாட்களிலே வடநாடுகளிலே பெரிய யாகத்தை ஏற்பாடு செய்து அவர்களுடைய தலைமையிலே மிக சிறந்த முறையிலே சாமிகள் நடத்த இருக்கின்றார்கள். அதிருத்திர மகாயாகம், அதாவது அதிருத்திரம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட நாம் இங்கு குறிப்பிட்ட பெரிய யாகத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இதே போன்று இன்னும் பன்மடங்கு அந்த யாகமானது உயர்வானது பெரிய பொருட்செலவிலே ஏற்படுத்தக்கூடியது. அப்பேற்பட்ட யாகத்தை செய்வது அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். அந்த யாகத்தை 7 ஜோதிர்லிங்கங்களிலே செய்ய இருக்கின்றார்கள். அப்படியான அற்புதமான விஷயம். அதற்கெல்லாம் நம் அனைவரும் அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் ஒப்படைப்பு வழங்கி பரமேஸ்வரனுடைய யாகத்திலே கலந்து கொள்வதற்கு பங்களிப்பு வேண்டுமாய் கேட்டுக்கொண்டோம். இப்போது சுவாமிகள் இப்போது அருளாசியை நமக்கு வழங்குவார்கள் என்பதை அப்பொழுது தெரிவித்துள்ளோம். பார்வதி பரதே அகர மகாதேவ.
மணிக்கு எல்லாரும் சகலவாதிகளோடு தீபாராதனை.